ஹாய். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமனான ஹேர் கேர் மிஸ்டேக்ஸ். நீங்கள் ஹேரை வந்து கேர் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஹேரை டே டு டே நிறைய கேர் பண்ணுறோம் இல்லையா? சம்டைம்ஸ் நம்ம கேர் பண்ணுறோன்ற பேரில் நமக்கே தெரியாமல் நம்ம ஹேரை ரூயின் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொன்னால் உங்களுக்கு நம்புறீங்களான்னு தெரியல. நான் ஆக்சுவலாக நிறைய பேரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட லிஸ்ட் ஆஃப் ஹேர் கேர் மிஸ்டேக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்பர் ஒன் வந்து என்னென்னா, ஹேர் வந்து வெட்டாக இருக்கும்போது கோம் பண்ணுறது. சில பேர் தலையை குளிச்சுட்டு வந்துட்டு இப்போவே தலை வரணுன்னா என் முடி வந்து செட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் பண்ணி நானே பார்த்துருக்கேன். நிறைய யூடியூப் வீடியோஸே நான் பார்த்துருக்கேன். ஹேர் வந்து வெட்டாக இருக்கும்போது ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹேருக்கு அதிகமான பிரேக்கேஜ், அதிகமான ஸ்பிளிட் எண்ட்ஸு, அதிகமாக உங்கள் ஹேர் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் அது வந்து வெட்டாக இருக்கும்போது நீங்கள் கோம் பண்ணுறதுனால நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஹேர் வந்து வெட்டாக இருக்கும்போது அதை கோம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு காஞ்சனே பண்ணலாமல் எதுக்கு இவ்வளோ அவசரம்? இதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் யூஸ் பண்ணேன்னு சொல்லி பண்ணுவாங்க. அதுதான் அவங்க பண்ணுற ரெண்டாவது மிஸ்டேக். ஸோ ரெண்டாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, வந்து ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணுறது. ஹேர் வெட்டாக இருக்கும்போது கோம் பண்ண தானே பிரச்சனை. நான் ஸ்மார்ட் நான் ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு காய வச்சுட்டு அப்புறமா நான் வந்து ஹேர் வந்து கோம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் கூட ப்ளோ ட்ரையர்லாம் வந்து நிறைய முடி வச்சுருக்கிறதான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சிருக்கேன். என்னை விட சின்ன முடி வச்சுருக்கிற பசங்களே நிறைய பேர் வந்து ப்ளோ ட்ரையர் இப்போலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ளோ ட்ரையர் வந்து உங்களுக்கு ரொம்ப அவசியம். நான் இப்போ ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், எனக்கு இமீடியட்டாக ரெடி பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ரெகுலர் பேஸிஸில் யூஸ் பண்ணுறவங்களே எனக்கு தெரியும். ஸோ ரெகுலர் பேஸிஸில் ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணுறதுன்றது கம்ப்ளீட் ஸ்டூபிடிட்டி. மூணாவது விஷயம் வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற தப்புன்னு சொல்லலைண்ணா. ஏன்னா இப்போ வந்து நம்ம பார்க்குற எல்லாமே கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான். ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஷாம்பு போட்டு ஹேரை வாஷ் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து ஒரு கண்டிஷனர் போடுவீங்க, அதுக்கடுத்து வாஷ் கண்டிஷனர் வாஷ் பண்ணி வச்சுனே ஒரு சீரம் ஒன்று போடுவீங்க, அது மாதிரி செட் பண்ணிக்க ஒரு ஸ்ப்ரே போடுவீங்க. ஒரு ஒரு கெமிக்கல் காம்போசிஷனும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஒரு பிராண்டோட கெமிக்கல்ஸும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து என்ன ரியாக்ஷன் ஆகுன்றது உங்களுக்கு எனக்கும் தெரியாது. நான் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன், ஸோ எனக்கு தெரியாது. உங்களுக்கும் தெரியாது கண்டிப்பாக. உங்களுக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஓகே, நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னா இல்லை நீங்கள் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் யூஸ் பண்ணுறீங்கன்னா வெல் அண்ட் குட். ஆனால் மோஸ்ட் ஆஃப் இஸ் ஆர் நாட் யூஸிங் லைக் தட் இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் நீங்கள் வந்து ஒரே பிராண்டில் இருக்கிற ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் காம்போவெல்லாம் விற்பாங்க இல்லையா? இப்போ வாவ் அப்படின்ற பிராண்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. வாவில் வந்து ஷாம்பூ, கண்டிஷனர், சீரம் அப்படின்னு மூணுமே விற்கிறாங்க. ஸோ அவங்க இதை சீக்வன்ஸாக போடும்போது அவங்க அதுக்கேற்ற மாதிரியான கெமிக்கல் காம்போசிஷன் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாம். நாலாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் வந்து கேரட் அரைச்சி போட்டால் முடி சூப்பராக வளர்ந்துடும், கொத்தமல்லி அரைச்சி போட்டால் சூப்பராக வளர்ந்துடும், ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் போதும் பக்காவாக முடி வளரும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் போட்டால், நானே ஹேர் கேர் பேக் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் இது என்ன தான் நீங்கள் பேக் போட்டாலும், என்ன தான் நீங்கள் எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்ட் கொடுத்தாலும், இன்டர்னல் சப்ளிமெண்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். உங்களோட டைஜஷன், உங்களோட மெட்டபாலிசம், உங்கள் ஹெல்த்தை பொறுத்து உங்கள் ஹேர் நல்லா வளரும். ஸோ ஒரு ப்ராப்பர் கம்ப்ளீட் அண்ட் பேலன்ஸ்டு டயட்ன்றது வந்து உங்களோட ஹேர் கேருக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒரு பேலன்ஸ்ட் டயட் எடுக்காமல் நீங்கள் என்ன தான் எக்ஸ்டர்னலாக நீங்கள் எத்தனை போட்டாலுமே சரி, உங்கள் ஹேரில் அதுக்கான ரிசல்ட் எதுவுமே இருக்காது. என்ன தான் நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இன்டர்னல் சப்ளிமெண்ட்டுன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அஞ்சாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சாவது ஆறாவதா தெரியல, அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஆயிலிங் ஆஃப் தி ஹேர். தலையில் வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சா போதும், ஒரு மாதம் தேய்ச்சா போதும், ஒரு கிலோ முடி வளர்ந்துடும் அப்படின்னு சொன்னாலும் என்ன சொன்னாலும் சரி, ஆயில் தேய்க்கிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ வாட் டைப் ஆஃப் ஹேர் யூர் ஹேவிங். உங்களோட ஹேர் வந்து என்ன டைப்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஹேர். இப்போ நான் ஆயில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கூட வீடியோ பார்த்தீங்கன்னா என் முடி கொஞ்சம் ஆயில் தேய்ச்ச மாதிரி இருக்கும். நான் ஆயில் வச்சு ஆறு மாதம் ஆகுதுன்னு சொன்னால் எனக்கு நம்புவீங்களான்னு தெரியல. என் தலையில் என்ன பட்டே சிக்ஸ் மந்த்ஸ் மேலே ஆகுது. ரீசெண்டாக ஒரு வீடியோக்காக மட்டும் நான் வந்து லைஸ் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து நான் வேறு எந்த ஆயிலுமே போடல. ரெகுலராக நான் ஆயில் பண்ண மாட்டேன். ஏன்னா என் ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ஒரு ஆயிலியான ஸ்கேல்ப். அந்த மாதிரி சில பேருக்கு ட்ரையான ஸ்கேல்ப் இருக்கும். இப்போ ரூபேஷ்க்குலாம் வந்து ரொம்ப ட்ரையான ஸ்கேல்ப். அவெல்லாம் வந்து டெய்லி ஆயில் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஹேரோட டைப் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஆயில் பண்ணுமே தவிர, எந்த யாராக இருந்தாலும் சரி, எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி டெய்லி யூஸ் பண்ணலான்ற மாதிரியான கணக்கு கிடையவே கிடையாது. இதுக்கு அடுத்தது கடைசியாக நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது வந்து ஓவர் கேரிங் ஆஃப் த ஹேர். இப்போ வந்து சில பேர் வந்து முடி கொட்டுது கொட்டுது கொட்டுதுன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சீரியஸாக அவ்வளோதான் வர்த்தே இல்லை. முடி தான் எல்லாத்துக்கும் முக்கியம்னா ஒன்று அவசியம் இல்லை. இல்லைனாலும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படியே தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு 50 to 100 ஸ்டாண்ட்ஸ் தான் ஒரு சிங்கிள் முடி இருக்கு இல்லையா? ஒரு நாளைக்கு 50 to 100 முடி வரைக்கும் கீழே கொட்டுறதுன்றது நார்மலான ஒரு விஷயம். நார்மல். சில பேர்லாம் எனக்கு ஐயோ எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் 30 முடி கொட்டிருச்சு, எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஐ படத்தில் வர மாதிரி வைரஸ் இருக்குது, அது மாதிரிலாம் சொல்லி நானே பார்த்துருக்கேன், நானே சொல்லியிருக்கேன். ஸ்டூபிடிட்டி, சீரியஸ் ஸ்டூபிடிட்டி. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா போய் டாக்டர் போய் பாருங்கள். ஆனால் 50 to 100 ஸ்டாண்ட்ஸ்ன்றது நார்மலான ஒரு விஷயம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து முடி கொட்டுது கொட்டுது கொட்டுதுன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொட்டும். இன்றைக்கி வந்து 10 முடி கொட்டுதுன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுறனாலே என்னமோ தெரியாது, நாளைக்கு வந்து அது 20 முடியாக கொட்டும்.
ஸோ அவ்வளோலாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு முடி கொட்டுன்னு நினச்சிங்கன்னா ஹாவ் அ ப்ராப்பர் டயட், நார்மலாக ஹேர் கேர் மெயின்டைன் பண்ணுங்கள். அதை நினச்சி டென்ஷன் ஆகி, அதை நினச்சி டிப்ரெஸ் ஆகி, அதுக்காக ஃபீல் பண்ணி அதனால முடி கொட்டும். ஸோ இதனால தான் நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணுற ஹேர் கேர் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நான் அனலைஸ் பண்ண வரைக்கும். இது இல்லாமல் இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, இதை சொல்லிட்டே போனால் வீடியோ இன்னும் 30 நிமிஷத்துக்கு போகும். ஸோ இதை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம். பை பாய், ஹாவ் எ ஹெல்தி ஹேர். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ நிஜமான பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ரெண்டு வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இது ரெண்டும் நான் பண்ண நேச்சுரலான ஹேர் கேர் டிப்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வீடியோ போய் பாருங்கள். பாய் பாய்.